இப்போல்லாம் கார்ப்பரேட் உலகத்துலேயும் சரி இன்ஸ்டியூஷன்ஸ்லேயும் சரி ஆஃபீஸஸ்லேயும் சரி கவர்மெண்ட் ஆஃபீஸ் ப்ரைவேட் ஆஃபீஸ் எல்லாத்துலேயுமே செமினார்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சு அங்கே வேலை செய்கிறவங்கள நார் நாராக இருப்பாங்க நாள் பூரா அப்புறம் ஷாப் அப்படின்னு ஒன்று வச்சு வேலையே செய்ய விடாமல் எப்படி வேலை செய்கிறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க அங்கே வேலை செய்கிற ஊழியர்களும் சிவனேன்னு கடனேன்னு அடைச்ச போக சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஓகேப்பா ஜாலியாக போய் ஏசி ரூமில் டீயும் பிஸ்கட்டும் குடிச்சிட்டு தூங்கிட்டு வரலாம் யாரோ ஒருத்தர் வந்து பிளேடு போட்டிருப்பார் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு வருவாங்க அட்டன் பண்ணுவாங்க ஒரு டார்கெட் வேறு இருக்கும் இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா வருஷத்துக்கு இத்தனை செமினார் கண்டெக்ட் பண்ணணும் இத்தனை ஒர்க் ஷாப் இருக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வேறு வச்சுருப்பாங்க அதனாலேயும் அந்த நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் இவங்க எல்லாருமே வந்து செமினாரு ஷாப்பு <து> கண்டக்ட் பண்ணியே ஆகணுங்க நிர்பந்தத்துக்காக வைப்பாங்க அதனால ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்கிற மாதிரியோ இல்லை நிஜமாவே அந்த ஷாப்லேயும் செமினார்லேயும் கொடுக்குற ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியோலாம் வந்து அவ்வளவா யாருமே ஒரு அதை முக்கியமாக எடுத்துக்கிறது கிடையாது இதே மாதிரி ஒரு பெரிய ஏழு நட்சத்திர ஹோட்டலில் ஒரு ஜப்பான்லேருந்து ஒருத்தரை தருவித்து ஒரு மசாய் மிஸ்டர் மசாய்ங்கிறவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஷாப் ஒன்று நடத்துகிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க அந்த ஊழியர்களும் இதே மாதிரி இன்னும் ஏற்கனவே ஏழு நட்சத்திர அந்தஸ்து வாங்கியாச்சு உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்மளை பற்றி தெரியும் இந்த ஹோட்டலோட குரூப்பை பற்றி தெரியும் நாம் நல்லா வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லா பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு எதுக்கு இப்போ ஒர்க் ஷாப்பு சரி டார்கெட் அச்சீவ் பண்ணோம் ரிப்போர்ட் கொடுக்கணும் ஆனுவல் ரிப்போர்ட் அதுக்காக வராருவா அப்படிங்கிற நிலைமைய மனோபான்மையிலே எம்ப்ளாயிஸ் எல்லாம் போகிறாங்க அந்த ஹால்குள்ளார அந்த மேனேஜரும் வந்து வாங்க மசாயிருந்தாங்க அப்படின்னு ஒரு பூங்கொத்து சம்பிரதாயமாக ஒரு பூங்கொத்தை கொடுத்து நீங்கள் ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மசாய் வந்து ஒர்க் ஷாப் இங்கே வேலையும் இல்லை கடையும் இல்லை ஆனால் இதுக்கு பேர் ஒர்க் ஷாப் அதனால் நாம் என்ன பண்ணலாம் நிஜமாகவே வேலை பண்ணுற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு வாங்க அப்படின்னு வேக வேகமாக அந்த ரூஹால் கதவை திறந்துட்டு அந்த ஹோட்டலில் இருக்கிற முதல் மாடியில் இருக்கிற முதல் அறைக்கு போயிடுறார் இங்கே உட்காந்துருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாம் முழிக்கிறாங்க ஆள் கொள்ளாமல் இருக்கான் ஜப்பான் மொழி வேறு பேசுகிறான் ஆங்கிலம் தெரியல இந்த ஆள் ஜப்பான்லேருந்து வந்து என்ன தே நமக்கு சொல்லிட போகிறான் நமக்கு தெரியாதது என்னத்தை தைமன் சொல்லிட போகிறான் குடுகுடுன்னு வேற ஓடுறானே அவன் பின்னாடி வேற ஓடணுமோ இதுக்கு வேற நாம் சம்பளம் கொடுக்குறாங்களா இவங்க அப்படின்னு ஆயிரத்தெட்டு கேள்வி இவங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டு அவரை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயமே வரல ஆனால் போகிறாங்க அந்த செமினார் ஒர்க் ஷாப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணுமே அந்த வீடியோ கேமரா குரூ எல்லாரும் போகிறாங்க போனாக்கா அவர் மசாய் வந்து முதல் ரூம்குள்ளே போய் அந்த ஜன்னலை திறந்து பார்க்குறாரு வா என்ன ஒரு வியூ என்ன ஒரு அற்புதமான காட்சி சூப்பர் வியூ இந்த ரூமில் ம் இது எங்களுக்கே தெரியும் நாங்கள் தினமும் ஒரு நாளைக்கு இந்த ரூம்குள்ளே நூறு தடவையாவது வரும் இது லாண்ட்ரி ரூம் ஜப்பான்லேருந்து ஒன் டார் பாயூர் எக்ஸலண்ட் வியூ அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அவனே மேனேஜர் எம்ப்ளாயீஸ் எல்லாம் புதுசாக ஏதாவது சொல்லுபா அப்படின்னு நினைக்கும்போது மசாய் சொல்கிறாரு இந்த ரூம் எதுக்கு நீங்கள் லாண்ட்ரி ரூமாக வச்சுருக்கீங்க இதை தூக்கி கீழே பேஸ்மெண்ட்டில் ஒரு ரூமை பார்த்து போடுங்க இங்கே இதை கெஸ்ட் ரூமாக மாற்றுங்க அதாவது ஹோட்டலில் கெஸ்ட்டுங்க வந்து தங்குற அறையாக மாற்றுங்க ஹோட்டல் அறையாக மாத்துங்க அப்படின்னு சொல்கிறார் ஆ சரி சரி மாத்திடலாம் நான் என்னோடய ரிப்போர்ட்டில் இதை பற்றி நான் எழுதிடுறேன் அப்படிங்கிறார் மேனேஜர் ரிப்போர்ட்டில் எழுதுறியா ஷு இப்போ மாற்றுப்பா இப்போ மாற்று ஜப்பானில் ஒரு வார்த்தை இருக்குது முடா அப்படின்னு அப்படின்னா லேசினஸ் அண்ட் லேவிஷ்னஸை அவாய்ட் பண்ணணும் லேசினஸ்னால் சோம்பேறித்தனும் லேவிஷ்னஸ்னால் எக்கச்சக்கமாக பணத்தை செலவு பண்ணுறது இது ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்ணுற வார்த்தை தான் முடா ஒர்க் ஷாப்பில் இதை தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க இப்போவே மாற்றுங்க இதுக்கு எதுக்கு ஒரு ரிப்போர்ட்டு ரிப்போர்ட் எழுதுகிற நேரம் அந்த பேப்பர் அந்த பேனா அந்த மை அது கூட வந்து முடாதான் நோ இப்போவே மாற்று என்ன ஆளு ஆளுங்க இல்லையா உங்ககிட்ட என்ன ஒரு கப்புல் ஆஃப் ஹவர்ஸ் ஆகுமா நாம் லஞ்சு சாப்பிட்டுட்டு திரும்பி வரும்போது இந்த லாண்ட்ரி சாமான்லாம் கீழே போயிடணும் இந்த ரூம் கெஸ்ட் ரூமாக மாறிடணும் ஓகே அப்படின்னு சொல்றார் ஓகே ஏதோ விஷயம் இருக்குப்பா இவர்கிட்ட அப்படின்னு அப்போதாரும் எல்லாருக்கும் ஒரு நினப்பு வருது அடுத்த ரூம் போனால் தே ஆர் கோயிங் டு த க்ளீன் பண்ணுற ரூமுக்கு போகிறாங்க அங்கே சிங்க்கு நிறைய பாத்திரங்கள் தட்டுக்கள் குவிஞ்சு கிடக்குது உடனே மசாய் சட்டை அவரோட ஜாக்கெட்ஸ் வலையுருந்த கோட்டை கழட்டி வச்சுட்டு சட்டையை தூக்கிட்டு தட்டு கழுவ ஆரம்பிக்கிறார் இது மேனேஜர் வந்து ஐயோ என்ன தட்டு கழுவுறீங்க என்ன ஆமாம் தட்டு கழுவிட்டுருக்கேன் இந்த தட்டெல்லாம் கழுவியாச்சு இப்போ இது இங்கே இருக்கக்கூடாது ஸ்டாண்டில் போகணும் ஸ்டாண்டில் மாற்றுங்கன்னு பேசிக்கிட்டே வேலை நடக்குது ஓகே என்ன விஷயம் அதாவது எக்ஸ்ட்ராவாக சாமானுங்கள் இருந்ததுன்னா தட்டு கழுவுறது வேஸ்ட் ஆகும் லேட்டாகும் அதனால் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற தட்டுக்களை எந்த ஹோட்டலுக்கு தேவை இல்லையோ அதிகமான தேவை இருக்கோ அங்கே அனுப்பிடுங்க உங்களுக்கு இது தேவையில்லைன்னு உடனே ஒரு அட்டைப்பட்டியை பார்க்க எடுக்கிறாங்க எக்ஸ்ட்ராவாக இருக்கிற தட்டெல்லாம் அதில் போடுறாங்க அது போயிடுது தேவையான தட்டுக்கள் மட்டும் அங்கே இருக்குது அதுக்கு கரெக்டாக ஆளுங்க வராங்க அழுக்காக அழுக்காக தட்டு கழுவி சர்விங்க்கு போகுது இப்படி ஒவ்வொரு விஷயமும் அவர் வந்து ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஹாலில் ஒரு செமினார் ஹாலில் உட்காந்துக்கிட்டு அவர் சொல்லலை எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துகிறார் அப்படியே அந்த மேனேஜர்கிட்டையும் அவர் சொல்கிறாரு ரிப்போர்ட் எதுக்கெடுத்தாலும் எழுதி வேஸ்ட் பண்ணுறது வந்து முடா உங்கள் நாடு தலை சிறந்த நாடு எல்லா வகையிலையும் நீங்கள் உங்கள் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு உங்களுடைய ப்ரொடக்ஷன் தயாரிப்பு செலவை நீங்கள் குறைச்சிக்கிட்டு உங்களுடைய ஆளுங்களுக்கு சரியான சமயத்தில் வேலையும் வாங்க நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் நாட்டை ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாது நாங்கள் ஒரு சின்ன தீவு நாடு எங்களாலேயே செய்ய முடியுதுன்னா உங்களால் உலகத்தில் இரண்டாவது மக்கள் தொகையை வச்சுருக்கிற உங்களால் ஜெயிக்க முடியாதா முடாவை ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிடுறார் இது ஒரு ஏழு நட்சத்திர ஹோட்டலில் நடந்த ஒரு ஒர்க்ஷாப் ஆனால் இந்த செய்தி இந்த மெசேஜ் நம்ம எல்லாருக்கும் பொருந்தும் இல்லையா தேவையில்லாத செலவுகள் இல்லாமல் சோம்பேறித்தனம் இந்த வேலை ஏன் வேலை இல்லைப்பா இந்த வீ இப்போ நம்ம வீட்டையே எடுத்துக்கோங்களேன் குப்பை கூலமாக இருக்குது அப்படின்னா வேலைக்காரி வரலையாமா அப்படின்னு ஒரு குரல் வரும் ஏன் வேலைக்காரி தான் வரணுமா கேட்டால் அவளுக்கு நான் சம்பளம் கொடுக்குறேனே அப்படின்னு வர சொல்லிக்கிறது சரி அந்த வேலைக்காரி ரெண்டு நாள் உடம்பு செல்லுன்னு லீவ் போட்டால் வீடை பெருக்கவே மாட்டிங்களா குப்பையிலேயேவா தூங்குவீங்க தட்டெல்லாம் கழுவாமல் கற்பாம்பூச்சி மேயத்துக்கா விட்டுருவீங்க இல்லை இல்லை உங்கள் வீடு தானே அது கொஞ்சம் சுத்தம் பண்ணால் என்ன வேலைக்காரங்கிறவளும் மனுஷி தானே ஒருத்தரும் அவங்கவுங்க வேலையை அவங்க அவங்களே செய்ய பழகிட்டா வேலைக்காரங்க அப்படிங்கிற ஒரு ஜாதியே இல்லாமல் போயிடும் அதை விட தேவையில்லாமல் மிஷினை வாங்கி போட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதும் நின்றுடும் குனிஞ்சி நிமிந்து பெருக்கி தொடச்சி அவங்கவுங்க வேலையை சின்ன சின்ன வேலைகளை செஞ்சாலே போருங்க டயபெட்டிஸும் வராது யோகா தெரப்பிக்கு கொடுக்க வேண்டிய காசும் மிச்சம் ஃபிசியோதெரப்பிக்கு போக வேண்டிய நேரமும் மிச்சாங்க